శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రీ అస్వత్ గురుపరంపరాయే నమః. రెండు శ్లోకం ఇదివరకు పాత్రం. రెండు శ్లోకత్తుల సంగతిగా మొదల శ్లోకత్తుల இந்த இது எதுக்கு ஆரம்பிக்கணும்னு சாட்சியார் இந்த பாதம் என்ன பிரம்மதேவனுக்கு சொல்றதுன்னு. ரெண்டாவது ஸ்லோகத்துல முதல் ரெண்டு பாதம், மூணாவது நாலாவது பாதம், நாலு பாதங்கள்ல முதல் ரெண்டு பாதம் வைராக்கிய பாதம் அப்புறம் உபயலிங்க பாதம், இந்த ரெண்டு பாதத்துக்கும் அதுக்கப்புறம் குணவசம்மார பாதம் அங்க பாதம் இந்த ரெண்டு பாதம் இது ரெண்டுத்துக்கும் சங்கதி என்ன அப்படிங்கறத பத்தி நேற்று சொல்லி முடிச்சார். அடுத்தது இப்போ இந்த பாதார்த்தம் என்னது, இந்த பாதார்த்தம் என்னதுன்னு இப்ப சொல்லணும். பொதுவா பாதத்துக்கு பேர் வச்சிருக்கா, இந்த பேர் எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரே அர்த்தத்தை சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து முதல் அத்தியாயம் முதல் பாதம் அது சம அது சமன்மயாத்தியாயம் முதல் அத்தியாயிகர் சமன்மயாத்தியாயம். சமன்மயாத்தியாயம் என்ன, ஜெகத்காரணம் காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல இருக்கே அவைகளை பிரம்மத்துல அன்வயப்படுத்தணும், பிரம்மத்துல அன்வயப்படுத்தணும், பிரம்மத்துல அன்வயப்படுத்தணும், அந்த மாதிரி பண்றதுன்றது சமன்மயம் அப்படின்னு சொன்னார். இப்போ அது வேற எந்த விஷயம் வராது, பொதுவா எது வந்தாலும் அதில் அன்வயிக்கிற மாதிரி நம்ம பிரிவா அதுக்கு அர்த்தம் பண்ணிட்டா. அதன் பிறகு அயோக விவச்சேதம், முதல் பாதம் அயோக விவச்சேதம், பிரம்மத்துக்கு காரணத்துவமே சித்திக்காது அப்படின்னு ஆக்ஷேபிச்சுண்டு அயோகம், யோகம்னா சேர்க்கை, காரணத்துவத்தினுடைய சேர்க்கையே பிரம்மத்துக்கு வராது அப்படின்னு அயோகத்தை ஆக்ஷேபிச்சா அயோகத்தை விவச்சேதம் பண்றது, சொல்றது, நிரசிக்கிறது, கண்டிக்கிறது, அது பலன். அப்ப அங்க பையனோட உயிரினங்கள் அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடும். அது மாதிரி அந்நியோக விவச்சேதம் நீதி மூணு பாதம் அதுல அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் அதாவது ஜீவாதிக்க வாக்கியங்கள், ஜீவனை சொல்ற வாக்கியம், பிரகிருதி சொல்ற வாக்கியம், இந்த மாதிரி அது மாதிரி ஒரு பாதத்துக்கு பேர் வச்சோம்னாக்க அது அன்வர்த்தமா இருக்கும். அன்வர்த்தம்னாக்க அந்த பாதத்துக்கு அர்த்தம் நம்ம என்ன சொல்றோமோ பேரு அது அப்படியே முழுக்க முழுக்க தெரியாம அதுலயும் ஒரு அர்த்தம் தான் இருக்கும், அங்க ஒரு அர்த்தம் தான், ஒண்ணுதான் சொல்லலாம், ரெண்டும் சொல்லக்கூடாது, ஒரே பாதத்துல ரெண்டும் சொல்லக்கூடாது, ரெண்டும் சொல்லக்கூடாது. நம்மளா இப்போ கிருஷ்ண சதுர்தசி, கிருஷ்ண அஷ்டமி, அது மாதிரி பௌர்ணமி இதுக்கெல்லாம் மிருத பெற்றிருக்காள். இப்போ அப்படியே தோப்பனார் இல்லை, நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு வேறு தான் ஆகாரம், ராத்திரி வேலையில் ஏதாவது பலகாரம் பண்ணி சாப்பிடுவோம். ஒருத்தர் கேட்டா நீ பலகாரமா சாதமா ரெண்டுத்தையும் ஒரு குடி பிடிக்கிறாய், அது தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு நியத்தை இருக்கணும், ஏன்னா மிருத பெற்று ஜீவ பெற்றிருக்கணும் இருந்தா இஷ்டத்தில் சாப்பிடலாம், மிருத பெற்றிருக்கணும் இருந்துட்டாக்கா அவன் அந்த அஷ்டமிக்கோ கிருஷ்ண அஷ்டமிக்கோ கிருஷ்ண சதுர்தசிக்கோ பௌர்ணமிக்கோ இதுக்கெல்லாம் ஒருவேளை தான் ஆகாரம். அந்த ஒருவேளை ஆகாரம் சாப்பிட்டா மீதிய உடம்பு முடியலன்னா பலகாரம் சாப்பிடு, ஒரு நீதி சொல்லணும். அந்த நீதியை விட்டுட்டு ரெண்டுத்தையுமே வச்சுக்கிறேன்னு சொன்னா இல்லையா. அத மாதிரி ஒரு பாதம் சொன்னா ஒரு அர்த்தத்தை தான் சொல்லணும், ரெண்டு அர்த்தம் வரக்கூடாது. அந்த ரெண்டு அர்த்தம் வரா மாதிரி ஏதாவது சொன்னாக்கா பரஸ்பர வியா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், ரெண்டு அர்த்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம் இல்லாம இருக்கணும், விரோதம் வரக்கூடாது. விரோதம் என்ன, அது அர்த்தமே ஒட்டி வராது, அன்வயிக்காதது. சரி ஏன் இந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னா எம்பெருமானார் பாஷ்யம் பண்றார் இந்த மூணாவது பாதத்துல அர்த்தம் சாய்க்கிறார். இதானும் பிரம்மோபாசனான குணோபசம்மார விகல்ப நிர்ணயாய வித்யாபேத அபேத சிந்தா பிரசூயதே அப்படின்னு பண்றாங்க. அதாவது
ஒரு தஹர வித்யா. இந்த தஹர வித்யன்றது சாந்தோக்கியத்தில் இருக்கு, சைத்திரியத்தில் இருக்கு, பிரகதாரண்யத்தில் இருக்கு. இந்த மூணு சாந்தோக்கிய தஹர வித்தியையும் ஒரே வித்தியா அல்லது வேறு வித்தியா? வைஸ்வானர வித்யை சாந்தோக்கியத்தில் இருக்கு, அது மாதிரி பிரகதாரண்யத்தில் இருக்கு. இது ரெண்டும் ஒரே வித்யா அல்லது வேறு வேறு வித்யா அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வந்ததுனாக்கா அப்போ அந்த இது ஒரே வித்யை தான். ஒரே வித்யன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுல நாலு கல்யாண குணமாக்கும் பெருமாளுக்கு வயசான வித்தியில, பிரகதாரண்ய குணத்துல ஒரு நாலு கல்யாண குணமாக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துடணும், விருத்தமான குணங்கள் இருக்காது. இப்ப அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? குண உபசம்ஹாரம். ரெண்டு ஒரே வித்திய ரெண்டு உபநிடத்துல இருக்கு, அந்த ரெண்டு உபநிடத்துல இருக்கக்கூடிய ஒரே வித்தியைக்கு இது ஒரே வித்தியா அல்லது வேறு வேறா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டா, இது ஒண்ணு ஒரே வித்தியன்னு வச்சுக்கோங்க, அவதார வித்தியோ அல்லது வைஸ்வர வித்தியோ ரெண்டு உபநிடத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே வித்தியை தான். ஒரே வித்தியை தான் சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்க சொல்லப்படாத குணங்கள் அந்த உபநிடத்துல சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும், அங்க சொல்லப்படாத குணங்கள் இந்த உபநிடத்துல இருந்ததுன்னா இதை எடுத்துக்கணும். இதுக்கு பேர் குண உபசம்ஹாரம். இங்கேருந்து அங்க எடுத்துக்கிறது, அங்கேருந்து இங்க எடுத்துக்கிறது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திர விஷயங்கள்லாம் வரும், சாஸ்திர விஷயங்கள்லாம் வரும், அது அத்தனையும் கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். அடியனால முடிஞ்ச பர்யந்தம் இறங்கி வைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உபசம்ஹாரம் பண்றதுன்றது இப்படி. அப்புறம் பாருங்க புருஷ வித்தியன்னு ஒண்ணு பேரு. அந்த புருஷ வித்தியன்றது நமக்கு இதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, நீங்க எல்லாம் தைத்திரியம் உங்களோட அத்தியனம் பண்ணவங்களா இருப்பீங்க. உபனிஷத் முழுக்க வேதத்தை அத்தியனம் பண்ணாலும் அங்கங்க உபநிடத்தான் சொல்லிக்கிறீங்க. தைத்திரிய உபநிடத்துல தஸ்யவம் விதரோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பக்தி அப்படின்னு சொல்றோம். ஸ்ரத்தா பத்னி சரீர வித்னவ ரோபேதன்னு, இதுக்கு பேர் புருஷ வித்தியன்னு பேர். இந்த புருஷ வித்தியில சில குணங்கள்லாம் இருக்கு. ஆனால் சாந்தோக்கியத்துல புருஷோவாவ யஜ்ஞா அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க ஒரு புருஷ வித்தியா இருக்கு. இந்த ரெண்டு புருஷ வித்தியையும் ஒரே வித்தியா அல்லது வேறு வேறா அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ பூர்வபக்ஷி ரெண்டும் ஒரே வித்தியை வாரேன், புருஷ வித்தியா ரெண்டுமே இருக்க ஒன்னா புருஷன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால ரெண்டும் புருஷ வித்தியை தான் அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அப்ப சித்தாந்தி அது கிடையாது, ரெண்டு வித்தியைகளும் வேற வேறு. ஏன் தெரியுமோ? இங்க அங்கங்கள் வேறு, அங்க அங்கங்கள் வேறு. இங்க தைத்திரிய புருஷ வித்திய இருக்கு பாருங்களோ, அதுல என்ன பலன் அப்படின்னா பிரம்ம பிராப்தி பலன். கடைசியில முடிக்கிறோம், பிரம்மனோ மகிமானோ ஆத்மோ ஜிதஸ்மாத் பிரம்மனோ மகிமானோ ஆத்மோ நித்திய உபநிடத்தில் முடிக்கிறோம். அதனால அங்க பிரம்ம பிராப்தி தான் அங்க பலன். ஆனால் சாந்தோக்கிய உபநிடத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்தியில என்ன பலன் அப்படின்னாக்கா ஆயுஷ் பூர்ண ஆயுஷ அடையிறது, அதுதான் பலன் இருக்கு. பாருங்க ஒரே பேர் தான், புருஷ வித்தியு ஒரே பேர், ஒரே பேரா இருந்தா கூட அதுல என்ன அதுல வந்து பேதம் இருக்கு, ரூப பேதம் இருக்கு. அதாவது ரூப பேதம்னா உபாசிய ஆகார பேதம் இருக்கு, அதே மாதிரி பல பேதம் இருக்கு. அதனால ரெண்டும் ஒரே வித்தியா இல்லை, வேற வேற வித்தியா. அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் விகல்பம் பண்ணிடுங்கோ. இது தனி வித்திய, அது தனி வித்திய. எப்படி தகர வித்தியையும் வைஸ்வானர வித்தியையும் வேற வேறையோ, சாண்டில்ய வித்தியையும் பிராண வித்தியையும் வேற வேறையோ, அந்த மாதிரியாக இந்த புருஷ வித்தியை தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்தியையும் சாந்தோகத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்தியையும் வேற வேற. அப்ப என்ன பண்ணணும்னா விகல்பம் பண்ணிடுங்கோ. விகல்பம் பண்ணதுல என்ன அர்த்தம்? குணத்தை உபசம்ஹாரம் பண்ண வேண்டாம், அங்க இருக்கிறது இங்க வச்சுக்கிறது, இங்க இருக்கிறது அங்க இது பண்ண வேண்டாம், ரெண்டும் வேற வேற தான். ரெண்டும் வேற வேறையா இருக்கிறதுனால அதை பண்ணுங்கோ. உங்களுக்கு இஷ்டம் இந்த வித்தியை அனுஷ்டிச்சு பிரம்ம பிராப்தி பலன் வேணும்னா அதுக்கு போங்கோ, அந்த வித்தியை அனுஷ்டிச்சு ஆயுசு வேணும்னா அதை பண்ணிக்கோங்கோ. விகல்பம்
இப்ப என்னாச்சு, வித்யா வேதம் இல்லை, ரெண்டு வித்தியும் ஐக்கியம் அபேதம் அப்படின்னு சொன்னாக்க குண உபசம்ஹாரம். அதனால ரெண்டு வித்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம் எடுத்து. ஆனால் வித்யைக்கு பேதம் தான் இருக்கு, ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அது ரெண்டு வேற வேறையா போயிட்டதுனால இத்தையோ அல்ல அத்தையோ பண்ணிக்கோங்க, நிகழ்பிச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு விஷயம் வந்திருக்கு, வித்யா பேத சிந்தா, வித்யா அபேத சிந்தா. வித்யா பேத சிந்தை வந்ததுன்னாக்க விகல்பம், வித்யா அபேத சிந்தை வந்ததுன்னாக்க உபசம்ஹாரம், குண உபசம்ஹாரம். குணத்தை உபசம்ஹாரம் பண்ணிட்டு ரெண்டு வித்தியும் ஒன்னாக்கி விசாரம் பண்ணணும். இந்த பிரக்கிரியில நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப என்னாச்சு, ஒரே பாதம் மூணாவது பாதம், அதுக்கு ஒரு இடத்துல வித்யா பேதத்தையும் சொல்றது, இன்னொரு இடத்துல வித்யா அபேதத்தையும் சொல்றது. வித்யா பேதம், வித்யா ஐக்கியம், இப்படி ரெண்டும் சொன்னாக்க, அதாவது ஒரு இடத்துல குண உபசம்ஹாரம், இன்னொரு இடத்துல குண அனுபசம்ஹாரம். இப்படி சொன்னாக்க பரஸ்பர விருத்தமா இருக்கு, வியாகதமான விஷயம். விருத்தமான விஷயத்தை எப்படி சொல்லலாம், சூத்திரக்காரர் சொல்றதும் தவறா போயிடுறது. அத மாதிரி பாஷ்யகார் எம்பெருமானார் இந்த இடத்துல வாக்கியம் போட்டிருக்கார், அந்த உபசம்ஹாரமோ அல்லது விகல்பமோ, உபசம்ஹாரமோ அல்லது விகல்பமோ அதை சொல்ல வர்றது. குணோபசம்ஹார விகல்ப நிர்ணயம் பண்ணணுமா, வித்யா ஐக்கியம் சொல்லிட்டா குணோபசம்ஹாரம் நிர்ணயம், வித்யைக்கு பேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா விகல்பம் நிர்ணயம். இந்த ரெண்டுத்து தான் பண்றது அது அப்படின்னு சொன்னா எது பாதார்த்தம். இந்த பாதத்துக்கு வித்யா ஐக்கியம் குணோபசம்ஹாரம் பாதார்த்தம் சொல்றீங்களா, அல்லது வித்யா பேதம் தான் குண அனுபசம்ஹாரம் அதுதான் பாதார்த்தம் சொல்றீங்க, இது அர்த்தமா அது அர்த்தமா, அல்லது ரெண்டுமே சேர்ந்த அர்த்தம்ன்றீங்களா, அல்லது ஏதாவது ஒண்ணுன்றீங்களா, இதை எப்படி ஒத்துக்க முடியும், உங்க அபிப்பிராயம் என்ன, சித்தாந்தியோட அபிப்பிராயம் என்ன. இந்த மாதிரி சொன்னாக்கா விருத்தமா இருக்கு, விரோதமான விஷயங்களை சூத்திரகாரன் சொல்ல மாட்டார், நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கிறது இதை எப்படி ஒத்துக்க முடியும். அதனால நீங்க வந்து பேதம் என்ன, அதாவது குண சமுச்சயம் விகல்பம் ரெண்டு பட்சம், அதாவது குண உபசம்ஹாரம் அது மாதிரி குண விகல்பம், இது ரெண்டு பட்சம் இருக்கு, ரெண்டும் பாதார்த்தம் இப்படி சொல்ல முடியும். ஏன்னா ஒண்ணு இப்படியாவது இருக்கணும் அல்ல அப்படியாவது இருக்கணும், அப்பாவோடையும் சாப்பிடுவேன் அம்மாவோடையும் சாப்பிடுவேன், ஜெயிக்கிற பட்சம் என் பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு நிர்ணயம் பண்ணணும். இந்த நிர்ணயம் பண்ணாதான் தீர்மானமா நமக்கு தெரியும், அதை நீங்க என்ன சொல்றீங்க, இது விரோதமா இருக்குது உங்களுக்கு இல்ல இல்ல. இந்த பாஸ்கர வேதாந்தி வேதாபேதவாதின் பேர், வேதம் அபேதம் ரெண்டுதான் ஒத்துக்கிறாள் இல்லையோ, ரெண்டுதான் ஒத்துட்டா, அத மாதிரிதான் இந்த மாதிரி மீமாம்சம் கூட சில இடத்துல ஒத்துருக்கான். அந்த மாதிரிதான் பேதம் அபேதம் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு, ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான், ஜாத்தியாத்தனா அபேதம், வெத்தியாத்தனா பேதம், நாராயணன் தேவதத்தன் ஏக்கதத்தன் கோவிந்தன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வியக்தி சொல்லப்படுறது, ஒவ்வொரு வியக்தி சொல்லப்பட்டாக்கா அது பேதம், வெத்தியாத்தனா பேதம். அத்தனை பேர் மனுஷியாள், மனுஷத்துவம் தான் இருக்குன்னு சொன்னாக்கா ஏக்கம் அபேதம், வேதமும் அபேதமும் ஒரே வஸ்துல இருக்கே, வெத்தியாத்தனா வேதம், ஜாத்தியாத்தனா அபேதம், வேதாபேதம் இருக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு போயே அது இல்லைன்னு ஏன் சொல்றது, அதனால நீ எப்படி சொல்லுவே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை வந்து அவ கேட்கிறான், வேதாபேதம் என்று சொல்றாங்க இல்லையோ அத்த மாதிரிதான் சொல்லிட்டு போயே அப்படின்னு அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அவன் என்ன சொல்றான்னாக்கா, ஒரு வியக்தியை வச்சுட்டு பேதம் அதெல்லாம் அவன் சொல்றோ
அதை நாம ஒத்துக்கல. நம்ம சித்தாந்தம் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன காலபேதம் தேசபேதம் தான் வேற வேற சொல்றோம். அது கோத்தம்னு ஒண்ணு இருக்குது, அது எல்லா கோக்கள்கிட்டே இருக்காது. ஆனா நீலாகவுகு ரத்தாகவுகு அப்படின்னு சொன்னாக்கா கருப்பா இருக்கு ஷோப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வேற விஷயம். அந்த குணத்தை சொல்றது அவ்வளவுதான். ஜாதி விஷயத்தா வெக்தி எல்லாம் வெக்தி தான் முடியணும், தனியா ஜாதி நிக்காது. அதனால நாங்க அப்படி ஒத்துக்கல நம்ம சித்தாந்தத்துல. அதனால நீ பேதம் வந்து சில வித்தியைகளுக்கு பேதம் சொல்ல போற, சில வித்தியைகளுக்கு அபேதம் சொல்ற. அதனால ஒரே விஷயத்துல போலையே, ஒரே விஷயத்துல போகாததுனால வேதாபேதங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. அதனால இந்த இந்த பாதத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? ஏன்னா ஒரு நியத்தி இல்லையே. அதனால வேதம்னு சொல்றியா, அபேதம்னு சொல்றியா, வேதாபேதம்னு சொல்றியா, அதை காட்டில வேற ஒண்ணும் ஏதோ ஒண்ணு இருக்குன்றியா? இது ரெண்டுமே வராது. ஏன்னா அபேதம்னு சொன்னா வேதம் சொல்றது ஒட்டி வராது, வேதம்னு சொன்னா அபேதம் சொல்றது ஒட்டி வராது. ரெண்டுமே வேதாபேதம் ரெண்டுமே ஒன்னா இருக்குன்னு சொன்னா அது விருத்தமா இருக்கு. அதனால என்னதான் பண்றது? இல்ல இல்ல இத வேற மாதிரி சொல்றோம். வேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு. ஒரு இடத்துல இப்ப நம்ம வந்து போன பாடம் பார்த்தோம், உபயலிங்க பார்த்தோம். அதுல எப்படி பார்த்தோம்? முதல் நாலு அதிகரணங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சந்தியாதிகரணத்துல சுவாப்ன பதார்த்த சிரஷ்டா எம்பெருமான், அது மாதிரி இதுல ததபாவாதிகரணத்துல சுஷுப்திக்கு ஆதாரமா இருக்கிறவன் எம்பெருமான், கர்மானுஸ்மிருதி அதிகரணத்துல சுஷுப்தி திசையில கோப்தா ரக்ஷகனா இருக்கிறவன் எம்பெருமான், அந்த மாதிரி இது மூர்ச்சை அடைஞ்சிட்டான். அப்போ அந்த மூர்ச்சை அடைஞ்சுட்டா அதுல எழுப்பு விடுறவன் அல்லது மரணத்தை அடைவிக்கிறவன், இந்த மாதிரி சில கல்யாண குணங்கள். இது ஒரு பேட்டிக்கை. உபயலிங்காதிகரணத்துல நாலு அதிகாரங்கள் வரிசையா பிரம்மாவுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அங்க வந்து ஒரு பக்கம் தோஷம் ஒரு பக்கம் குணம்னு சொல்லல. ஜீவன் விஷயத்துல தோஷம் இருக்கு, ஜீவன் விஷயத்துல தோஷம் இருக்கு, ஆனால் ஜீவன் விஷயத்துல தோஷம் இருக்கு, பகவான் விஷயத்துல தோஷம் இல்லை, பகவான் விஷயத்துல தோஷம் இல்லை. அப்படி வரும் முதல் நாள் அதிகரணம். அடுத்த நாள் அதிகரணத்துல அப்படி கிடையாது, கல்யாண குணங்கள் மட்டும்தான் சொல்லப்படும். இந்த மாதிரி ஒரு பத்ததி இருக்கு பேட்டிகள் சொல்லச்சு. அதனால நீ இங்க வந்து பாதி பாதி அதிகரணங்கள் வேதத்தை சொல்லும், பாதி அதிகரணங்கள் அபேதத்தை சொல்லும், அப்படி இருக்கட்டுமே. பேட்டிகளை பார்க்கும் பண்றோன்னா அதுவும் தவறா போயிடும். ஏன் அப்படின்னா இந்த பாதத்துல பாத்தீங்கன்னு தெரியும், முதல் அதிகரணத்துல வித்யா ஐக்கியம், வித்ய ஐக்கியம் சொல்ற. அடுத்த அதிகரணத்திலேயே வித்யாபேதம், அதுக்கடுத்த அதிகரணத்துல வித்யா ஐக்கியம், அதுக்கடுத்த அதிகரணத்துல சர்வ வித்தியகள்லையும் சொல்ல வேண்டிய குணங்கள். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கிற சமயத்துல இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? இந்த நியாயம்லாம் அதிகரணங்கள்லாம் ஒரு பிரக்கிரியில போகும், அழகா ஒரே கிரமத்துல போகணும். நம்ம மெத்தடாலஜி ரொம்ப அழகான மெத்தடாலஜி, வெளிநாட்டுக்காரெல்லாம் இதெல்லாம் சொல்றா எனக்கு தெரியாது. அற்புதமான மெத்தடாலஜி, மெத்தடாலஜி ஒரு பத்ததி. ஒரு அதிகரணம் எழுதுறதுன்னா, ஒரு சாஸ்திரம் எழுதுறது என்ன, யுக்திகளை காமிக்கிறதுனாக்கா இதெல்லாம் இருக்கு பாருங்கோ. அதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு கிரமமா வரும், பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா வரும். அந்த பாயிண்ட் பாயிண்டா வரைச்ச நம்மளே இப்ப பார்த்திருக்கோம். ஒவ்வொரு அதிகரணத்தையும் ஒரு விஷயம், முதல்ல வைராக்கியத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் உபயோகித்து பார்க்கணும், இந்த ரெண்டுத்திலையும் சேர்ந்து வருது குணபுதுமார் பாதம், வித்யா வித்யை பற்றி விசாரிக்கிறது. அதன் பிறகு வித்யைக்கு வேண்டிய அங்கங்கள் இந்த கிரமத்துல வந்து பார்க்கும். இந்த மெத்தடாலஜி ரொம்ப அழகான கிரமம். இந்த கிரமத்தை வந்து யாருமே தள்ள முடியாது, யாருமே தள்ள முடியாது. இந்த கிரமத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கணும். நாமும்
இந்த கிரமத்துல போகிற சமயத்துல ஒரு அதிக நடத்துல வித்திய ஐக்கியம், இன்னொரு இடத்துல வித்யாபேதம், இப்படின்னா மாத்தி மாத்தி சொன்னாக்கா அது அதிகரண பத்ததின்னு உங்களுக்கு பாருங்கோ, அதுவே விபரீதமா போயிடுமே, அதுவே விபரீதமா போயிடும். நம்ம சூத்திரக்காரரோ நம்ம பாஷ்யக்காரரோ இவெல்லாம் மாத்தவே மாட்டாளே, மாத்தாததுனால ஒரு கிரமமா தான் இருக்கணும். அதனால இவரோ வேதாச்சாரியர், வியாசர்ந்தவர் யாரு அப்படின்னு வேதாச்சாரியர், வேதாச்சாரியர் என்ன பண்ணுவேன், வேதத்தை கிரமப்படுத்தினவர் வேதவியாசர். அவருக்கு உண்மையிலேயே கிருஷ்ண துவைப்பாயனர் அப்படின்னு தான் பேரு, பாதராயணர்ன்றது அவருக்கு பேர் கிடையாது. பாதராயணன்றது அந்த பதரிவனம், பதரிகாசிரமருக்கு அங்க அவதரிச்ச பதரிவனத்துல பிறந்ததுனால அவர் பாதராயணர். பதரினாக்கா என்ன இழந்த பழம், இந்த இழந்த வனம், அந்த இழந்த வனத்துல அவர் பிறந்த அவதரிச்ச, அதனால பாதராயணன் பேரு. கிருஷ்ண துவைபாயன்ற ஒரு திருநாளம். ஆனால் வேதவியாசன்றது என்ன அர்த்தம், வியாசம் என்ன பிரிக்கிறது, வேதத்தை என்ன பிரிச்சு கொடுத்தவர், எத்தனை விதமா பிரிச்சார், ஏன்னா அவர் வந்து கலியுக தர்மங்கள்லாம் தெரிஞ்சின்றவர். கலியுக தர்மங்களை தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம், கலியுகத்துல எது எது எப்படி நடக்கும் அவருக்கு தெரியும், அத்தியனமே பண்ண மாட்டார். பண்ணினாலும் ஏதோ தன் சாகையில ஓரளவு பண்ணுவா, இந்த இதெல்லாம் முழுக்க வேதங்கள்லாம் பார்க்க மாட்டார். அதனால கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்கோசரம் துவாபர யுகத்திலேயே அவர் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதனால வேத வியாசர்னு பேர் இருக்கு. அவ்வளவு கிரம பத்தியா பண்ண ஒரு ஆச்சாரியர் வியாசர் இந்த மாதிரி விபரீதமா பண்ணுவேரா, அவர் அப்படி பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட மகானுபாவ இந்த வேதவியாசர்ன்றவர். இப்படி வேதவியாசர் அப்படி இருக்கிற இந்த நய வித்தி அதிகரணங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் கிரமமா அழகா வரணும், அழகா வரச்ச மாத்தி மாத்தி பண்ணினாக்க அது வரவே வராது. நம்ம நிச்சயப்படி அழகா சாப்பிடுறோம், முதல்ல பழம் சாய்க்கிறா, அப்புறம் பிரசாதம் சாய்க்கிறா, நெய் சாய்க்கிறா, பரிசேஜனம் பண்றோம், பிரமாண தீர்த்தம், அதன் பிறகு பிராணாபதி, அதன் பிறகு பருப்பு குழம்பு கரமதுகள், விசேஷதனமாக பக்ஷங்கள், அப்புறம் சாத்துறது மோர்சாதம், இந்த கிரமம் தானே பண்றோம், முதல்ல மோர்சாதம் சாட்டுறது, அதுக்கப்புறம் குழம்பு சாதம், இல்ல அப்புறம் சாத்து சாதம், இப்படி நம்ம கிரமம் இல்லை. நம்ம கிரமம் எப்படின்னாக்கா மாதிரி விசேஷ பதார்த்தங்களை அவசியம் சொன்ன கடைசியில தான் மோர்சாதத்தை சாப்பிடணும். இந்த ஏன்னாக்க மோர்சாதம் நிச்சயப்படியே நமக்கு இருக்கு, மோர்சாதம் சாப்பிட்டா பசி திருடமா இருக்கும், ஜெரிக்கும், அல்லது வயிறு அவங்கி இருக்கும். ஒரு கிரமம் வச்சிருந்தா நம்ம பெரியவாழ்லாம் வியவஸ்தை பண்ணிருக்கா, அதை மாத்தி மாத்தி பண்ணணும்னாக்க ஜெரிக்கவே ஜெரிக்காது. நம்ம பெரியவாழ்லாம் எப்படி எல்லாம் உடம்ப பார்த்துட்டு இருந்தா, அவன் நடந்து நடந்து போனா, அந்த கிரமெல்லாம் அவ வச்சிருந்ததுனாலதான் அவளால நல்லா இருக்க முடிஞ்சது. உடம்ப அப்படி அவ பார்த்துட்டா 88-87 வயசுல வளையபேட்டை சுவாமி பாராயணத்து போவார். ஒரு வாட்டி என்ன எடுத்தோ பாராயணத்துக்கு அவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா குமார் அழலாம், ஒண்ணு இல்லை அது திருவையின் முடியல, வயது முடியல, திருவடிகள்ல வலிக்குமே அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் காஞ்சியை வந்து வருத்தமா போயிடு, ஏன்னா எங்க வேலை பாராயணம் பண்ணாலும் சரி வளையபேட்டை சுவாமிக்கு அதில் போய் அன்பு வச்சிடணும், ஏன்னா அத்தியனம் பண்ணது தேவப்பெருமாள் கோசரம், பெருமாளுக்கு எங்க நிமிடம் தான் பாராயணம், பெருமாள் புறப்பாடு ஆயிடுச்சுன்னு போயிடணும் அவருக்கு. அந்த மாதிரி அவளால் முடிஞ்சது. எங்க மாமனா 87 வயசு பரியந்தம் கூட போயிட்டு இருந்த, இப்போ 1.5 வருஷமா அவரால் நடக்கவே முடியாது. அத்திவரத்தில் போய் அந்த இதை இருக்கே தள்ளுவண்டி தள்ளு சைக்கிள் தள்ளும் போவாளே, அதில் உட்காந்துட்டு போய் சேவிச்சு பண்ணிட்டார், ஏன்னா மனசு முடியல, 3 வாட்டி சேவிச்சுட்டார். 1940 39 79 அதுக்கப்புறம் இதோ இப்போ 2019 3 வாட்டி சேவிச்சுட்டு, ஆனால் முதல் வாட்டி சேவிச்சது ஞாபகம் இல்லையா, இதோ சேவிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ ஞாபகம் ஒன்றாள் மாதிரி இருக்கு, 79 நன்னா சேவிச்சுட்டேன். ஆனா இப்ப மாத்திரம் ரொம்ப நன்னா கிட்ட போய் பக்கத்துல தொடல, அவ்வளவுதான்,
அவ்வளவு தூரம் போய் சேவை பண்ணி வச்சுட்டார். எதுக்கு சொல்லுவானே, அவன் அவனால் முடிஞ்சது. அந்த நியத்தி ஒரு கிரமமா இருக்கணும். இந்த கிரம பத்ததுன்றது எல்லா விஷயத்திலும் பிரிவா அப்படி பண்ணிட்டு இருந்தா. அதனால ஒரு சாஸ்திரம் இது, கேவலம் ஆகாரம், தேக யாத்திரைக்கு வந்து சாப்பிடுற ஆகாரம், அதுலயே இவா சரியா இருந்தா அப்படின்னா, வேத விஷயத்துல, உபனிஷத் விஷயத்துல, சாஸ்திர விஷயத்துல எவ்வளவு கிரமத்தை இவா அனுசரிச்சிருப்பா. நான் ஆகாரத்தை சொன்னேன்னுட்டு பரியாசமா நினைக்க வேண்டாம், கிரமம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆகாரமே இவ்வளவு வசந்தது நமக்கு. ஏன்னா நம்ம நன்னா ஜீவிக்கணும், நம்ம நன்னா ஜீவிக்கணும்னு இருக்கு, நம்ம உபாசனம் பண்ணணும். ஆஹார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதி, சாந்தோக்கியம் நடத்துறது. ஆகாரம் சுத்தமா இருக்கணும், அப்பதான் நமக்கு சத்வகுணம், மனசு எல்லாம் உடம்பு நன்னா இருக்கும். உடம்பெல்லாம் நன்னா இருந்ததுன்னாதான் நம்மளால உபாசனம் பண்ண முடியும். திடமானது ஒருவேளை சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடணும். ரெண்டு வேலை தான் சாப்பிடுவா பெய்வா, இல்லை நான் பார்ப்பா சுவாமி பிள்ளைதான் எழுந்தேன் 11 மணிக்கு 10:30 மணிக்கு, நான் அது 12 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்டுருக்கேன் சுவாமி தெரிஞ்சிருக்க. ஒரு கிரமம் வச்சுருந்தா அந்த கிரமம் எல்லாத்துலேயும் இருந்தது, எல்லாத்துலேயும் இருந்தது கிரமம். சாஸ்திரத்துல விசேஷமா இருந்தது, சாஸ்திரத்துல என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. அதனால இந்த கிரம நியத்தி வியாசன போயிடுமே. அதனால எப்படி இவர் பண்ணி நேரது, ஒண்ணுத்த சொன்னா இந்த பக்கம் அடிக்கும், இத்த சொன்னா அந்த பக்கம் அடிக்கும், அதை எப்படி சூத்திரக்காரன் சொன்னார். அவர் சொல்ல மாட்டாரே, அவர் எப்பேற்பட்டவர், அவர் வேதத்தையே அழகா பிரச்சனை சொல்லுவேரா. அதனால இந்த நய நியாயங்கள் இருக்க அதிகரணங்கள் இவைகள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா போன மாதிரி பண்றார் இவர் சூத்திரக்காரர். ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னுட்டு ஒரு மந்தமதி, அவனுக்கு சூக்ஷமான ஞானம் கிடையாது. ஏதோ பார்த்தா பாத்திரத்துல பாஷகார் எப்படி சாச்சுட்டாரு, பாஷகார மாதிரி எப்படி சொல்லலாம், வித்யா பேதா பேத சிந்தா பிரஸ்து இதேன்னுட்டு எப்படி அவர் சொன்னார் அப்படின்னுட்டு கேள்வி வந்துருந்தது. அதுக்கு சமாதானம் சொல்லணும், அதுக்கு சமாதானத்தை தான் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். நீ சொல்றது சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு பாதம் எடுத்திருந்தாக்க ஒன்னும் அதை சொல்லணும் அல்லது இதை சொல்லணும், வேதத்தையோ அல்ல அபேதத்தையோ சொல்லணும், ரெண்டுத்தையுமே சொல்றதுன்றது மிகவும் தவறானது. அந்த மாதிரி சூத்திரக்காரன் சொல்ல மாட்டே இருக்கும், ஆனா சொல்லிட்டே இருக்கும், அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதனால குமார வரதேசியும் சாய்க்கிறாரு, அவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி நீ கேட்டியானாக்கா இந்த பேதமோ அபேதமோ சிந்தனை பண்ணவே இல்லை. வேற என்ன சொல்றது, பேதமோ அபேதமோ எதுக்கு என்ன, உண உபசம்ஹாரமோ அனுபசம்ஹாரமோ, அதாவது வித்யை வேறு அல்ல ஐக்கியம்தான், வித்யைக்கியம்தான் சொல்லப்படுறது, வித்யையுடைய அபேதம் தான் சொல்லப்படுறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னாக்கா குணங்களுடைய உபசம் மாறும். அப்ப வித்யா பேதம் வந்துருக்குனாக்க குணங்களுடைய அனுபவம் மாறும் அப்படின்னு சொன்னோம். உடனே அப்பையும் விரோதம் வருதே, உபசம் மாறுமோ பாதார்த்தம், அனுபவம் மாறுமோ பாதார்த்தம் அப்படின்னு திருப்பி இதே கேள்வி வருமே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கோ அப்படின்னு கேட்டாக்க, வாஸ்தவம் தான் இவரு உபசம்ஹாரமோ அனுபசம்ஹாரமோ ஏதோ ஒண்ணு, எதையோ ஒண்ணுத்த நிர்ணயம் பண்றார். அப்படி நிர்ணயம் பண்றதுதான் இங்க ஒரே விஷயம், இதுதான் பாதார்த்தம். இதுலயும் சில இது வருது, அப்படி ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டாக்க அந்த ஐகார்த்தம் வராது, ரெண்டு வேற வேறவா தானே. உபசம்ஹாரத்தை சொல்றது ஒரு இடத்துல, அனுபசம்ஹாரம் சொல்றது ஒரு இடத்துலன்னு சொன்னாக்க அங்கேயும் இதே கேள்வி வரும் முடியோ. இந்த கேள்வி திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி கேள்வி. அதனால சுவாமி என்னவனுடைய தேசிகன் அற்புதமான ஒரு சமாதானம் சொல்றார். என்ன சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, பிரம்மான்றது ஒண்ணுதான், உபாசியமானது எது இங்க
பிரம்மம். பிரம்மான்னு சொன்னா மட்டும் போறாது, பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் இங்க உபாசிய ஆகாரம். பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள். ஆனால் திருக்கல்யாண குணங்கள்ன்றது ஒண்ணு ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான கல்யாண குணங்கள். ஒரு குணம் ரெண்டு குணம் சொன்னதே முடியாது. பிரம்மனுடைய திருக்கல்யாணம் யாரால சொல்ல முடியும்? நிறைய திருக்கல்யாண குணங்கள், அத்தனை திருக்கல்யாண குணங்களையும் வச்சுட்டு யாராலையும் உபாசிக்க முடியாது. ஒரு ஜென்மம் இல்லை, லட்ச ஜென்மம் எடுத்தாலும் இவனால உபாசனை பண்ண முடியாது. அதனால இந்த உபனிஷத்துல என்ன பண்றது, சாஸ்திரம் இந்த உபாசகனை பார்த்து பரம கிருப்பையோட அவைகள்லாம் ஒரு நிர்ணயம் பண்ணி வைக்கிறது. என்ன நிர்ணயம் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, எத்தனையோ அதிகாரி பேர் இருக்கு, எத்தனையோ அதிகாரிகள் நம்மளுக்கும், நம்ம லௌகிக, நம்ம எல்லாரும் லௌகிகாலோ வைகாலோ எல்லாம் எடுத்துக்கோங்க. பாடசாலையில நான் வாசிக்க போனேன், நான் அடையாளம் வாசிக்க போனது இருக்கு வேதாத்தியம் பண்ண, அங்கே எங்க பிரின்சிபால் வந்து வாசிக்க வச்சார் திருக்குறளை ஆண்டவன், இவன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அதெல்லாம் கிடையாது. நீ எஸ்எல்சி கொஸ்டின் வந்திருக்க, இங்க வந்து இது வாசிக்க கூடாது, அத்தியாயம் எல்லாம் வேண்டாம், சாஸ்திரம் தான் நீ வாசிக்கணும். என் ஆசையோ வேதாத்தியானம், எங்க வேலையில் உள்ளவருக்கு அது சித்தம். வேலையில் உள்ளவர் காரணம்னாக்கா, எனக்கு ஒருத்தர் நாள் பார்த்த ஒருத்தர் சொன்னேன், வேதவியாசர்னு ஒரு சுவாமி இருந்தேன் அந்த ஊர்ல, அந்த சுவாமி திருநாமம் விஜயராகவாச்சார் சுவாமி திருநாமமா எங்க வம்சத்தை பிறந்தவர், அவருக்கு வேதவியாசம் பேரா, வேதத்துல அப்படிப்பட்ட அத்தாரிட்டியா, அதனால வேதாத்தியம் தான் இவனுக்கு பிரதானம். வேடையுள்ளக்காரா, அரிசூர்காரா, புரிசக்காரா, இவெல்லாம் வேதாத்தியனம் வேதாத்தியனம் வேதாத்தியனம். அதுவும் தொண்டமண்டலத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் வேதாத்தியனத்துல அப்படி சிறந்திருந்த இவெல்லாம். தேவியன் தொண்டமண்டல வேதியர் வாழவே விட்டு போயிட்டார், வேதியர்லாம் வைதிகால நடத்தும், இப்படி அத்தியனம் பண்ண வளர்த்து சொல்லிட்டு போனார் அவ்வளவு கௌரவமாக. அதனால இங்க அதிகமா இருந்தா பாருங்க, ஏன் ருச்சியோ வேதத்துல, அதனால எனக்கு ஆசை. ஆனால் பகவத் சங்கல்பம்னு ஒண்ணு வந்தது, அது சாஸ்திரத்துல வந்துருச்சு, வேதம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் எடுத்து ஏதோ ஒரு நாள் பாத்திரத்தை சொல்லிட்டேன், அதனால வேதம் எனக்கு தெரியல. இன்னி பரியம் தான் ஏக்கம், அத்தியனம் பண்ணலையே அத்தியனம் பண்ணலையே, சுரூபம் இல்லாம இருக்கவே. பழவேல் துரோபாச்சார் சுவாமி நாவல் பாகம் பெரிய சுவாமி சிரிச்சார், உங்களெல்லாம் பழவேல் துரோபாச்சார் சுவாமி தெரிஞ்சிருக்கோம், ஆவணம் எடுத்து கிருஷ்ணகாரியமா எழுந்து கொண்டிருந்தவர், அவர் எல்லாம் நிறைய வாசிச்சவர், பெரிய பண்டிதர். அப்படிப்பட்டவ நாவல் பாகம் பெரிய சுவாமி திருவாள் கோயில்ல காஞ்சிபுரத்துல சுவாமி கேட்டார், என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண, என்ன வாசிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பழவேல் சுவாமி சாச்ச, நியாயம் வாசிச்சேன், வேதாந்தம் வாசிச்சேன், சாகித்யம் வாசிச்சேன், அது சொன்னேன் இது சொன்னேன், கடைசியில அத்தியாயம் கூட பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சுவாமிக்கு கோபம் வந்துருச்சு. சுவாமி கோபம் வந்துருச்சு, நீ பிராமணனானி பாப்பானி, முதல்ல அத்தியனம் பண்ணி சொல்ல வேண்டாம், அதுதானடா முதல்ல நமக்கு வித்திலாவேகி சித்திரம் அப்படிங்கிற தேசியன் புத்தகத்தாக்கலாபத்துல வித்தின செவரு, செவரு இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும், செவரே இல்லாம சித்திரம் எப்படி எழுதுறது? அத்தியனம் பண்ணினாதான் சுரூபம், அது இல்லைன்னா சுரூபமே கிடையாது. வேதாத்தியனம் பண்ணவாழ காட்டிலும் வசந்தவா யாருமே கிடையாது அந்த சுவாமிக்கு. எங்க விஆர் சதாச்சார சுவாமி எழுந்தார், அவரும் அப்படிப்பட்டவர், வேதம் 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 வேதம், வேதத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே அவருக்கு பிடிக்காது, பெரிய பண்டிதர். வைசாக சூத்திர சதஸ் நடத்தினா, சதஸ் நடத்தினா அதுக்கு போய் சுவாமியை கூப்பிட்டாளாம், சதஸ் நடத்தி போறோம் ஏழணும்ட்டு சுவாமி கோபம் சுத்தான், ஏண்டா பெருமாள் ஏழ்ற ஏழு மைல், பெருமாள் ஏழ்ற அவன் வேதபாரன் ஏழு மைல் போயிட்டு வராவா, போனா எனக்காரா வாழ்க்கு ஒரு ரூபா பால் கொடுத்து துப்புள்ள உங்களுக்கு வம்பளை கட்டுக்கோசம் சதுசா அப்படின்னு செய்யறான் சுவாமி. எனக்கு அதனால ஆசை, ஆனா எது நமக்குன்னு பெருமாள் எழுதி வச்சிருக்கோம் தானே கிடைக்கும், சாஸ்திரத்தையும் ஒண்ணும் இல்லாம வேதத்தையும் ஒண்ணும் இல்லாம போயிட்டோம். சில பேர் நன்னா வரா, இந்த மாதிரி ருச்சிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி இருக்கு, ஒருத்தருக்கு ஜீவனம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவனம். இப்ப இன்ஜினியர் படிக்கிறார், டாக்டர் படிக்கிறார்,
அதை வக்கீல் படிக்கிறார் ஏதோ இப்படி இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவனம் இருக்கு. அதே மாதிரி தான் பழங்கள் இருக்கு. பழம் அதோட பத்தேன்னு பார்த்தோம். என்னர்த்தம், நமக்கு என்ன என்ன பலன் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எந்திரமான சித்தமா இருக்கான். அதெல்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, பிரம்ம பிராப்தி தான் நமக்கு முக்கியமான பலன். பெருமாள் அடையணும், அதை தவிர்த்து நமக்கு வேற பலனே கிடையாது. ஆனால் நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் ஆசைப்படி பெருமாள் அடையறதுக்கு எத்தனை வித்தியைகள். எனக்கு தகவல் வித்திய பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வயசான வித்தி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சாண்டில் வித்தி பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பல ஒவ்வொரு வித்தியில இச்சை இருக்கலாமே. எப்படி வேணாலும் பிரவர்த்தி பாடலையோ பிரவர்த்திக்கிச்ச அந்தந்த வித்தியைக்கு அது அதுக்கு என்ன ஆகாரம். உபாசிய ஆகாரம் பிரம்மன் தான். ஆனா பிரம்மத்தை முழுக்க முழுக்க அத்தைதி சொல்ற மாதிரி நிராகாரமா பார்க்க முடியாது, நிர்குணமா பார்க்க முடியாது. அப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, பிரம்மன்றது கல்யாண குணங்களோட கூடினது. அந்த மங்களகரமான திருக்கல்யாண குணங்கள், அந்த குணங்கள் அனைத்தையும் நம்மளால அனுசந்தானம் பண்ண முடியாது. அதனால உணர்ந்தது என்ன பண்றதுனாக்கா, தகர வித்தியனாக்கா எட்டு குணங்கள், சாண்டில்ய வித்தியனாக்கா அதுல ஒரு பத்து குணங்கள், பத்து பன்னெண்டு குணங்கள். இந்த மாதிரி குணாமயகா பிராணசரீரகா பாவரூபகா அப்படிலாம் சொல்றது சாண்டில்ய வித்தியில. இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியிலையும் ஒரு சில முக்கியமான குணங்களை சொல்லி இந்த குணங்களை தான் உபாசிக்க வேண்டும். அப்படி இருக்கச்ச அந்த உபநிடத்திலையும் இந்த உபநிடத்திலையும் ஒரே வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, தக வித்தியா வைஷ்ணவ வித்தியை. அப்ப இதுல எட்டு குணம் இருக்கு, அதுல ஒரு ரெண்டு குணம் கூட இருந்ததா, ரெண்டும் விருத்தம் இல்லாம இருக்கணும். விருத்தமா இருந்துச்சுன்னாக்கா ரெண்டு வித்தியும் வேற நடுவோம். ரெண்டும் விருத்தமற்ற குணங்கள்னு சொன்னாக்கா ரெண்டும் ஐக்கியம், ரெண்டுத்துக்கும் அபேதம். அபேதம் சொல்லிட்டாக்கா உபசம்ஹாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன தெரியுது, இந்த வித்தியில இத்தனை கல்யாண குணங்கள், இவ்வளவு இவ்வளவு கல்யாண குணங்கள் நிர்ணயிக்கிறது பாருங்க, அதுதான் இந்த பாதத்தினுடைய அர்த்தம். அதுதான் குணோபசம்ஹாரம், அதுதான் விகல்பம். வித்யா பேதம் தான், ஐக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப பேதம். பேதம்னாக்க அந்த வித்தியை வேற இந்த வித்தியை வேற, அந்த வித்தியா எட்டு குணம்னா எட்டு குணம் தான். அதே பேர் இருக்கு இதுல இன்னொரு வித்தியில, அது அதே பேர் இருந்தா ஒரே பேர் புருஷ வித்யா இருந்தா கூட அதுல சொல்லப்பட்டவை வேறு, இதுல சொல்லப்பட்டவை வேறு. அதனால அந்த குணம் அந்த வித்தியைக்கு ஆறு குணம், இந்த குணக்கு இந்த வித்தியைக்கு எட்டு குணம்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாக்கா வேத்தியமான உபாசிய ஆகாரம் இருக்கு பாருங்க. வேத்தியம்னா உபாசிய ஆகாரம், அதுக்கு நியமம் இவ்வளவுதான் சொல்றது. அந்த நியமத்தை சொல்றதுக்கோசரம் இது வந்தது, இது வந்தது. வேத்தியமான உபாசியம் உபாசியம் இருக்கே அது அவச்சேதம் பண்றோம். அவச்சேதம் என்ன அர்த்தம்னா குறுகப்பட்டது, சுருங்க சொல்றது, சுருக்கி வைக்கிறோம். முழுக்க முழுக்க நம்மளால பெருமாளை தியானிக்கவே முடியாது, தியானிக்கவே முடியாது. ஒரு எட்டு குணம் தான் அப்படின்னு சொன்னாக்கா எட்டு குணம்னா என்ன, ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன பண்ணணும், அபகத பாத்மா தஹரஹ விஜயரஹ தஹரஹ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லணும். ஏதாத்மா விஜய விமர்த்தியு தஹரஹ விசோக தஹரஹ விஜிகித்ச தஹரஹ அபிபாச தஹரஹ சத்தியகாம தஹரஹ சத்தியசங்கல்ப தஹரஹ எட்டு குணங்கள். இத விசேஷம் தஹரன்றது, விசேஷங்கள்ல இவைகள்லாம் வருது. ஏஷாத்மா அபகர்மாத்மா விஜயோபத்தியு. இப்ப இத மாதிரி சொன்னா இந்த எட்டு கல்யாண குணங்கள் தான் தஹர வித்தியில் இருக்கக்கூடிய உபாசிய ஆகாரம். இதை நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், நமக்கு என்ன ஆகும், மனதில் ஒரு தைரியம் வருது. பெருமாளுக்கு எட்டு குணங்கள் தான் இருக்கு, இந்த எட்டு குணங்களை ஒன்றி உபாசனம் பண்ணலாமே, இது நமக்கு முடியுமே. இப்படி உபாசனம் பண்ணிட்டோம்னாக்கா லகுவா பிரம்ம பிராப்தி வந்துடும். ஒரு விசுவாசம் வந்து இவன் உள்ள நுழைஞ்சிடுவான் உபாசனம் பண்றதுக்கு. அதனால இந்த இந்த அர்த்தம் இதுதான் நம்ம வேதாந்த இந்த பாதங்கள்ல இந்த மூணாவது பாதத்தை சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா உபாசிய ஆகாரத்தினுடைய இயத்தை சொல்லப்படுகிறது. இயத்தா இயத்தான இயத்தனை இவ்வளவுன்னு அர்த்தம்.
அந்த இயத்தாவானது இங்கு சொல்லப்படுறது. அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல வரல. பாட்சகார சொன்னதும் சரியா போயிடுது. உணவு பிரசம்பாரம் பண்ண அர்த்தம் இத்தனை குணம்னு அர்த்தம், நிகழ்வம் பண்ண என்ன அர்த்தம், அதுல அவ்வளவுதான் குணங்கள். அந்த வேத்தியாக்கார இயத்தையினுடைய நியமம் பண்றது பாருங்க போலும், அதுதான் இந்த பாதத்தினுடைய அர்த்தம். இது அது ஏகந்தானே, ஏகந்தான் அது. ஏன்னா வியவஸ்தை பண்ற முடிஞ்சோ வியவஸ்தம் பேத அபேத வியவஸ்தை, பேதத்தினுடைய வியவஸ்தை அபேதத்தினுடைய வியவஸ்தைன்னு என்ன அர்த்தம், இவ்வளவு கல்யாணம் உங்களுடைய வியவஸ்தை. அந்த வியவஸ்தான்றது ஒன்னே ஒண்ணுதான், அது நாம் சொல்றோம். உதாரணம் ஒண்ணு சொல்ற உத்தமன் சுவாமி மீமாம்ச வேலை உத்தொண்டிருக்கார். சர்வேபியா ஜோதிஷ்டோமஹ சர்வேபியா பரதபூர்ண மனோசௌ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜோதிஷ்டோம யாகம் இருக்கு. ஜோதிஷ்டோம யாகம் எதுக்கு இருக்குன்னாக்கா சர்வேபியா அனைத்து அனைத்து பலன்களுக்கும் ஜோதிஷ்டோம யாகம் அப்படின்னு சொல்றது. ஜோதிஷ்டோம யாகம் சர்வேபியா சர்வேபியா பலேபியா, எவ்வளவு பலன் நமக்கு வேணும்னு தோன்றதோ அவ்வளவு பலன் கொடுக்கும் ஜோதிஷ்டோம யாகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க இதுல உண்மையிலே என்ன, எனக்கு வந்து பணம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும், உடனே ஜோதிஷ்டோம யாகம் வேணும். ஒரு வாட்டி பண்ணதுனாலே எல்லாம் கிடைக்காது. நான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் ஐஸ்வர்ய சித்தியர்த்தம் ஜோதிஷ்டோமேனு யக்ஷே சோமேனு யக்ஷே அப்படின்னு சொல்லணும். சொர்க்கம் தான் வேணும் சொர்க்க சித்தியர்த்தம் சோமேனு யக்ஷே சங்கல்பம். ஒவ்வொரு பழத்தை குறிச்சு ஒவ்வொரு சங்கல்பம் வர்றது. இந்த பலன் எனக்கு வேணும்னாக்கா உடனே அந்த பலனை குறிச்சு நாம சங்கல்பம் பண்ணிக்கணும். எந்த பலன் எனக்கு வேணுமோ அந்த பலனை குறித்து நான் சங்கல்பம் பண்ணிக்கணும். ஆனா மொத்தத்துல என்ன சொல்லிட்டார், சர்வேபியா ஜோதிஷ்டோம அப்படின்னு சொல்லிட்டார். அது சொல்லிட்டாரு வேதம் சொல்றது. இப்ப சர்வேபியா ஜோதிஷ்டோமான்னு சொன்னாக்கா அனைத்து பலன்களுக்கும் எத்தனை பலன்கள் நமக்கு தேவையோ அது அத்தனைக்கும் ஜோதிஷ்டோம யாகம் போகும். அதுக்கோசரம் ஒரு வாட்டி பண்ண போறாது, பல முறை பண்ணணும். எத்தனை பலன் வேணுமோ அத்தனை பலனுக்கு ஏத்த மாதிரி ஜோதிஷ்டோம யாகத்தை ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும். அவர் மீமாம்சகாலே அங்கீகரிச்சிருக்காளோ, இந்த மீமாம்சகால் ஒத்துக்கிறதுன்றது நமக்கு பிரதானம். ஏன் அப்படின்னாக்கா மீமாம்சன்றது வேதவிசாரம் பண்ண வந்தது. நம்ம ஏற்கனவே ஐக்கியதாசம் சாதிச்சிருக்கோம். இன்னொன்னு நவர்பாகம் வரதாச்சார சுவாமி சாதிச்சிருக்க சதஸ்ட அப்ப ஒரு விஷயம் சொன்னேன், தர்க்கமானது ரெண்டு விதமா இருக்கு, அந்தரங்க தர்க்கம் பகிரங்க தர்க்கம். தர்க்க சாஸ்திரம்னு சொல்றா பாருங்க, அந்த தர்க்க சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னாக்கா பகிரங்க தர்க்கம் யுக்தி, வெறும் யுக்தியை ஒன்றி வச்சுன்னு போறது. அந்த யுக்தி உங்களுக்கும் தோணும் எனக்கும் தோணும் எல்லாருக்கும் தோணும். யாருக்கு புத்தி அதிகமா இருக்கோ சூக்ஷமா இருக்குதோ அவன் ஜெயிச்சுடுவான். இது பகிரங்க தர்க்கம். அந்தரங்க தர்க்கம்னா வேத விசார நிர்ணயம், வேத வாக்கியங்களை எடுத்துட்டு விசாரம் பண்ணி இப்படியா அப்படியா சந்தேகம் பண்ணி நிர்ணயம் பண்றோம். அந்த நிர்ணயாத்மகமான ஞானம் இருக்கு பாருங்கோ, அது வசந்த ஞானம், அது சாமான்யமானது இல்ல. அதுதான் அந்தரங்க தர்க்கம். அது அந்தரங்க தர்க்கம். இந்த அந்தரங்க தர்க்கம் ரொம்ப பலம். அசித்தம் பகிரங்கம் அந்தரங்கே, அந்தரங்கம் வந்தது என்ன, பகிரங்கமானது கீழப்படும் ஆனா ஒளிப்படும். ஏன்னா ஸ்ருதி முக்கியம். ஆனால் மீமாம்சகர் சொல்றது என்னைக்கும் பிரமாண ஆர்வம், அவன் கிரந்தாரோட பிரமாண ஆர்வமா சொல்றாங்க. ஏன்னா வேத விசாரம் பண்றதுனால அவனே சொல்றா சர்வேபியா ஜோதிஷ்டவான். அந்த மாதிரிதான் இங்க வியவஸ்தா வேதம் அபேதம் இவைகளுடைய வியவஸ்தைய பண்றோம். உபசம்மாரம் விகல்பம் அதனுடைய வியவஸ்தைய பண்றோம். இந்த வியவஸ்தாங்கிறது தான் இங்க முக்கியம். ஆனா என்ன வியவஸ்தா, வேத்தியாக்கார இயத்தா வியவஸ்தா, வேத்தியம் உபாசிய ஆகாரம். அந்த உபாசிய ஆகாரம் இருக்கே அதனுடைய இயத்தா, இவ்வளவு எவ்வளவுதான் கல்யாண குணங்கள் இந்த வித்தியில. ரொம்ப அழகா சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அப்படின்னாக்கா அடுத்த அடுத்த ஸ்லோகம் அதுக்கு சோகம் கேள்வி கேட்க போற, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போற, அற்புதமா சொல்ல போற. சூத்திரகாரம் சூத்திரகாரர் திருவுள்ளம் எம்பெருமானார் திருவுள்ளம் சிவபிரகாசாச்சார் திருவுள்ளம் இவ அத்தனை பேர் திருவுள்ளத்தையும் நம்ம
சுவாமி தேசிகன் அதை எத்தனையும் வச்சு சாய்க்கிறார். அதனால இந்த வியவஸ்தா பண்றதுன்னு ஒண்ணு போச்சோ, அதுதான் இங்க வியவஸ்தா, அதுதான் இங்க பாதார்த்தம். அதனால இந்த வியவஸ்தான்ற பதத்தினால ரெண்டுத்தையும் கிரகிச்சுக்கலாமே, வேதமும் அவேதமும். அது கூட என்ன, இந்த குணங்களுடைய இதுதானே, அதனால தோஷம் இல்லை. ஒண்ணுத்தான் சொல்றது, இவன் பார்ப்போம், நம்ம சொல்றோம் பிராமணாக பேதந்தி யஜ்ஞேன தானேன தவனேன தபசா அனாசனேன அப்படின்றது. பிராமணா எல்லாம் என்ன பண்றாளா, பிராமண வர்க்கம் க்ஷத்திரிய வர்க்கம் எல்லாம் என்ன பண்றா, யஜ்ஞம் தானம் தபஸ் உபவாசம். யஜ்ஞம் க்ஷத்ரிய அது க்ஷத்ரியன் திரைவேதிகால் மூணு பேரும் பண்றா, பிராமணன் க்ஷத்ரியன் வைசியம் மூணு பேரும் பண்றா. க்ஷத்ரியன் தானம் பண்ணுவான், பிராமணனும் பண்ணலாம் வாங்கிக்கலாம், ஆனா பிரதானமா க்ஷத்ரியன் தானம் பண்ணுவான். அது மாதிரி தபஸ், தபஸ்ன்றது இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் பண்றது, பானப்பிரஸ்தான் பண்றது, அனாசகன்னா உபவாசம் தான். அத வந்து சன்னியாசிகள் பண்ணுவா, அவன் வந்து ஆகாரமே எட்டு கவலம் சாப்பிடலாம் அவ்வளவுதான். பெரியாண்டவன் அப்படிதான் செஞ்ச, எட்டு கவலம் சுவச்சந்தன் சுவாமி திருமாளிகையில போய் பிக்ஷம் வாங்கிப்பார், அத வடதலுக்காவேரி கொள்ளிடம் அங்க எடுத்துன்னு போய் தன்னுடைய காஷாயத்துல போட்டு மேலத்திரியத்துல போட்டு அலசிட்டு பெருமாள் பிரசாதம் திருத்துறாய், அந்த திருத்துறாய கடந்துட்டு சுவாமி எட்டு கவலம் தன் கையால் எவ்வளவு எடுத்து வாய போடும் அவ்வளோ நீதி அப்படியே கொள்ளிடத்துல கொஞ்சம் சேர்த்துட்டு வந்துருவார், அப்படி எழுந்துகிட்டு இருந்தார். அதனால இவங்கலாம் காயக்லேஷம், உடம்ப வருத்திக்கிறதுன்றது சன்னியாசியுடைய தர்மம், சன்னியாசியுடைய தர்மம் அதுதான். அந்த மாதிரி வா பண்ணுவா. இதெல்லாம் பாருங்க, ஒரே விவிதந்தின் தான், அதாவது வேதனையும் இச்சந்தி உபாசனம் பண்ண ஆசைப்படுவா உபாசிக்கிறான்னு அர்த்தம், அது உபாசனம் பண்ண ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்ப உபாசனம் பண்ண ஆசைப்படுறான்னு சொன்னாக்கா அதுக்கு மூணு நாள் சொல்லி ஆயிடுச்சு, எங்கேனா தானேனா தபசா அனாசிக்கேன, நாளும் ஒன்னா சேர்ந்து உபாசன சாதனம் அவ்வளவுதான். அதை வச்சுதான் தூக்கணும். ஒவ்வொன்றுத்தையா சொன்னாக்கா பெரிய தோஷம் ஒண்ணு வருது, அது பின்னாடி வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த தோஷங்கள் எல்லாம் வரக்கூடாது, பாக்கிய பேச தோஷம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு திருத்தி திருத்தி சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஏக்கமா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க உணரத்திலே ஒத்துருக்கோம், நியமம் பண்றோம். இந்த வித்தியானது இத்தனை குணங்கள் இவ்வளவு குணங்களோட சேர்ந்தது, சேர்ந்த ரூபத்தை உடையது. இது அவஞ்சலோட முத்துமூர்த்தி சுவாமி சொல்லிக்கிறார், இயம் வித்யா ஏதாவத் குண விசிஷ்ட ரூபவதி, இவ்வளவு குணங்களோட சேர்ந்த ரூபத்தை உடையது இந்த வித்யா. அந்த மாதிரி ஒரு நியமம் பண்றதுதான் இந்த பாதத்தினுடைய அர்த்தமானது. உறுதிப்பட சொல்றது இந்த வித்யை இவ்வளவுதான் குணத்தை உடையது, அவதாரணம் பண்றது. அப்படி சொன்னதுனால எந்த விரோதமும் வரத்துக்கு பிரமேயம் இல்லையே, பிரமேயமே இல்லாது. அதனால கிருத்து அப்படின்னு இருக்கு, வேணும் சொல்ல அர்த்தம் சொல்லிச்சே பார்க்கும் ஸ்ட்ராங் செய்து ஏகவச்சனம் இருக்கு. இந்த பாதம் இதை செய்யும், என்னத்தை செய்யும், நியமத்தை செய்யும். ஒரு நியமம், இந்த வித்தியானது இவ்வளவு குணங்களை உடனே நியமம் பண்ணணும், அதுதான் இதனுடைய கர்த்தவியம். அது சொல்றதுக்கோசரம்னா இந்த பாதமானது வர்றது. அதனால இந்த பாதத்துல எத்தனையோ விசாரங்கள் இருக்கு, 26 அதிகரணங்கள். 26 அதிகரணங்கள்ல வித்தியைக்குமே சொல்லப்படல, வித்தியைக்கும் அதிகமா இருக்கு, வித்யாபேதமும் அங்கங்க இருக்கு, பிரசங்காத்து அது தொடர்புடையது. அந்த 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 சொல்லிட்டே வரைச்சு அது சம்பந்தமா கொஞ்சம் வேற ஏதாவது ஞாபகம் அதை விசாரிப்பேன். அந்த மாதிரி விஷயங்களும் இங்க இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம்னாக்கா அழகான விசாரங்கள் வரும். எல்லாத்திலையும் ஒரே விஷயம்தான், என்னது அப்படின்னா பிரம்ம வித்தியினுடைய ஆகாரம் இருக்கு பாருங்க, குணங்கள், அந்த குணங்களுடைய ஒரு நியத்திய சொல்றது, இயத்தா நியத்தியம் சொல்றது, இயத்தா இவ்வளவு அப்படின்னுட்டு, அதுதான் இந்த பாடத்துடைய அர்த்தம். அதனால பாஷகாருடைய திருவுள்ளமும்
சூத்தகாரருடைய திருவுள்ளமும் மீதி ஆச்சாரியாரருடைய திருவுள்ளமும் எல்லாம் ஒரே திருவுள்ளம் தான், எதுவுமே விருத்தமானது அல்ல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுகிரகிக்கிறார். இத பாருங்க, ஏகஸ்மின்னேவ பாதே நிபுணநாயகதா நத்வயோஸ்தர்க்கணம் ஸ்யாத் பேதோ பேதஸ்ய நைகோ விஷய இஹ பவேத் அந்யஹான பிரசங்கா தஸ்மாத் அஸ்மின் பிரகீர்ணா நய விததிரிதி பிரேட்சித கிரந்த ஜோத்யே வேத்யாவச்சின்ன வித்யாம் நியம கிருதயமிதி ஐதமர்த்தியம் சமர்த்தியம். ஏகஸ்மின் பாதை, ஒரே பாதம், ஒரே பாதத்துல நிபுண நயகர்த்தா. வேதவியாசரோ சாமானியப்பட்டவர்ல, வேதத்தெல்லாம் பிரிச்சு 18 புராணங்கள்லாம் அனுகிரகிச்சு மகாபாரதம் அனுகிரகிச்சு அது மட்டும் இல்லாம பிரம்மசூத்திரத்தையே முடிச்சுட்டு பரம திருப்தர் ஆயிட்டாரு அவர். அப்படிப்பட்ட ஒரு புருஷரால ஒரே பாதத்துல ரெண்டு விஷயம் வேதம் அபேதம்ங்கிறது ரெண்டுமே ரெண்டுத்தையும் ஒரே பாதத்துல சொல்றது தர்க்கணம் விசாரிக்கிறது பண்ணக்கூடாது, அது சரியில்லையே. நசியா அர்த்தத்வயமும் அர்த்தமே என்ன எடுத்து அப்படின்னு அப்போ பாதார்த்தத்தை சொல்ல முடியாது. இந்த பாதை பேதத்தை தான் சொல்ல வந்தது, இந்த பாதம் அபேதத்தை தான் சொல்ல வந்ததுன்னு சொல்ல முடியாது, நீதியை சொல்ல முடியாது, ரெண்டும் விருத்தத்தை தான் சொல்லதான் ஆயிடும். ஒரு பாதம் ஒரு விஷயம் தான் விசாரிக்கணும். நமக்கு வந்திருக்கு பியத் பாதம் அப்படின்னுட்டு 2வது அத்தியாயத்துல 3வது பாதம் அப்போ உடனே கேட்டு வரும். பியத் பாதம் தானே, பியத் பாதத்தை என்ன பண்ணணும், ஆகாசம் அப்படின்னு விசாரம் பண்ணணும். ஆகாசம் விசாரம் பண்ணாம தேஜஸ் வாயு மாதிரி ஜலம் இந்த ஆத்மா நித்தியத்துவம் இதெல்லாம் பண்றாரு வாஸ்தவம் தான். அங்க என்ன முடிஞ்சோ சமஷ்டி சிருஷ்டின்னு தான், அங்க சமஷ்டி சிருஷ்டியினுடைய விசாரம். சமஷ்டி சிருஷ்டின்றது ஒரு விஷயம்தான், அதுல நவீதஸ்ரேயன் ஆரம்பிச்சுருச்சு வியத்துன்னு அங்க பதம் இருக்கு, அதனால வியத் பாதம் சொல்லிட்டேன். அவ்வளவுதான், தர்க்க பாதம் சொன்னோம், பரமதங்கள் எல்லாம் பிரதிக்ஷேபம் பண்றது 2வது அத்தியாயம் 2வது பாதம், அதுல எத்தனையோ விசாரங்கள் இருக்கு. ஆனாலும் கூட ஒரு விஷயம்தான், என்னது பரமத பிரதிக்ஷேபம், அவ்வளவுதான். பல மதங்களை கண்டனம் பண்ணாலும் பிரமத பிரதிக்ஷேபம், பிறரை தள்ளுறது, அவ்வளவுதான் அதுக்கு பாதார்த்தம். அதுல போய் என்ன விஜய் விஜய் என்ன விரோதம் வந்தது, அங்க ஒரு விஷயம் தானே, அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு, வேதோ வேதஸ்த இக ஏகோ விஷயமோ நபவே, வேதமும் அபேதமும் ஒரே விஷயமா இங்க இருக்க முடியாது, ரெண்டு நிறுத்தம் தானே, வேதம் வேற அபேதம் வேற, அதனால இது எப்படி வரும், வரவே வராது, ரெண்டு விஷயமா தான் இங்க இருக்கும். அப்படி இல்ல ஏதோ ஒண்ணு நாங்க சொல்லிட்டு போவோம், ரெண்டு இருந்தாலும் ஒண்ணும் சொல்லிட்டு போகணும்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா ஒண்ணுத்த ஒத்துண்டா இன்னொன்னு விசாரம் பண்றது வேதத்தையே ஒத்துக்கிறீங்கோ அப்ப அபேதம் இல்லையா ஆயிடும், அபேதத்தையே ஒத்துண்டா வேதம் இல்லையா ஆயிடும், அந்யஹான பிரசங்க இன்னொன்னு போயிடுவேன், ஆனா ரெண்டும் விசாரிச்சிருக்கேரு அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், அதனால அந்த விரோதம் வந்துடும், அந்யஹான பிரசங்கம் வந்துடும். அதனால உணவுபதம் மாதம் சொன்னாக்கா குண அனுபவம் மாறும் இல்லைன்னு ஆயிடும், குண அனுபவம் மாறும் சொன்னாக்கா குண உபதம் மாறும் இல்லைன்னு ஆயிடும், அதனால இது விரோதமாச்சே. அதனால விகல்பம், விகல்பமோ தோஷம் ரெண்டும் சொல்றதும் சொல்ல முடியாது, இதுவா அதுவான்னு சொல்ல முடியாது. அதனால அஸ்மின் இந்த பாதத்துல நய வித்ததி பிரகீர்ணா, அதிக நயம்னா அதிகரணங்கள், அதிகரண கணங்கள் இருக்கு, அவைகள்லாம் ஒரு கிரமமாகவே இல்லையே, இஷ்டத்துக்கு இருக்கு, பிரகீர்ணா ஒரே குழப்பமா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல வேதம் ஒரு இடத்துல அபேதம் ஒரு நோட்டில் பிரசங்கம் எப்படி மாறி மாறி இருக்கு, அப்படிலாம் இருந்தது என்ன, அது சரியா இல்லையே. அதனால என்ன பண்றது, இது பிரேட்சித கிரந்த ஜோதி, ஒத்தனால இந்த கிரந்தம் பார்க்கப்பட்டது, எம்பெருமான ஸ்ரீசக்தி வேதா வேதா பிரஸ்து இதே அப்படிங்கிற வாக்கியத்தை அவன் படிச்சுட்டான் சந்தேகம் வந்துருச்சு, அவன் இந்த மாதிரி ஆட்சேபம் பண்றான். பிரேட்சித கிரந்தா ஏன
எவனால இந்த கிரந்தமானது பார்க்கப்பட்டதோ அவனால இந்த கேள்வியானது எழுப்பப்படுகிறது, சோத்தியம் ஆக்ஷேபிக்கப்படுகிறது. அப்படி வந்தாக்க அதுக்கு சமாதானம் சொல்றாரு. வேத்திய அவச்சின்ன வித்யா நியமகிருத்த ஆயம். வேத்தியம், வேத்தியம் என்ன அர்த்தம்? உபாசியம். ஒரு உபாசனத்துல உபாசனம் என்ன வரும்? பிரம்ம குணங்கள் தான் உபாசியமா இருக்கும். உபாசனம் அதுதான் வேத்திய குணங்கள். அவைகள்னால அவச்சின்னானம், அவச்சின்னங்கள், அவச்சின்னங்கள்னு சங்கரிக்கப்பட்டது, சுருக்கப்பட்டது, இவ்வளவுதான் இந்த வித்தியன்னா, இவ்வளவுதான். இப்படி சொல்லி நியமக்கிறது இந்த வித்தியில இத்தனை கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அர்த்தம், பதார்த்தம். அதுக்குதான் சூத்திரகாரர் இந்த மாதிரி சொல்லிட்டு, சூத்திரகாரருடைய திருவுள்ளம் அதுக்கோதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்றதே அதுதான். அதனால அதுதான் கற்றுக்கிறார். நிறைய வித்தியைகள் இவைகள்லாம் பாருங்கோ, சிலதெல்லாம் வேற வேறத்தையும் இருக்கலாம், பேர் ஒன்னா இருக்கும், ஆகாரம் வேற வேறையா இருக்கும், விருத்தமான ஆகாரமாக இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அவர்களுக்குள்ள பேதம் இருக்குன்னு சொல்லிடணும். அப்ப வேத்திய ரூபமானது பின்னமா போயிடும். அதே சில இடத்துல வைஸ்வான வித்தியா, தகர வித்யா, சாண்டில்ய வித்யா, ரெண்டு உபகரணத்துல வைஸ்வான வித்யா, தகர வித்யா மூணு உபகரணத்துல, சாண்டில்ய வித்யா ரெண்டு உபகரணத்துல. இப்போ எல்லாருமே இது மாதிரி படிக்கப்பட்டதுன்னாக்கா வேத்திய ஆகாரம் கொள்ளியோ, உபாசிய ஆகாரம், கல்யாண குணங்கள் ஒரே இருக்கு, விருத்தமற்றதாக இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அத்தனையும் ஒரே வித்தியதான். அப்போ கல்யாண குணங்களை சேர்த்துக்கோங்க, உபசம்ஹாரம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டாங்க விரோதம் வராது. இதுதான் ஐதவர்த்தியம், இதுதான் ஐதவர்த்தியம் சமர்த்தியம். இப்படி ஒரே அர்த்தம், ஒரு விஷயம்தான். என்ன விஷயம்? நியமம், நியம ரூப வியவஸ்தை பண்றது. அது அது எத்தனையோ விதமான நியமம் இருக்கலாம். இந்த தர்மசாஸ்திரம்னு சொல்றோம், தர்மசாஸ்திரம் சொல்லிச்ச காத்தாலை இப்படி இப்படி அனுஷ்டிக்கணும், மத்தியானம் இப்படி இப்படி அனுஷ்டிக்கணும், சாயங்காலம் இப்படி அனுஷ்டிக்கணும், இப்படின்னு பிரக்கிரியை சொல்றது. இப்போ காத்தால வேற, மத்தியானம் வேற, சாயங்காலம் வேற, அப்ப தர்மசாஸ்திரமே விருத்தம். காத்தால என்ன பண்ணணும்? காணாத போனாத கண்டுன்றான். நட்சத்திரங்கள்லாம் பார்க்கணும், சூரியனை பார்க்காமலே ஐக்கியத்தை விடணும். மத்தியானத்துல கோணாத சூரியனே இருக்கோ, சூரியன் நேர திசையில் வரணும், அப்ப தீர்த்தா மட்டும் தப்பணம் பண்ணணும், இது ஐக்கியத்தை விடணும். சாயங்காலத்துல கண்டு சூரியன் இருக்குச்ச இது பண்ணிடணும், ஐக்கியப்பிரதானம் பண்ணிடணும். நட்சத்திரம் வரைச்ச உபஸ்தானம் பண்ணணும், தேவப்படைஞ்சு அந்த பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கா. இந்த காலகட்டத்துல சந்தியானம் பண்றதே பெருசா இருக்கு, அதனால இந்த கிரமம் இருக்கு. அதனாலதான் தர்மசாஸ்திரங்கள்லாம் விருத்தமானது சொல்லல, அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்றது. பிரத காலம் அனுஷ்டானம் வேற, மத்தியானி அனுஷ்டானம் வேற, ராத்திரி அனுஷ்டானம் வேற. மத்தியானத்து வேலையில நிறைய சாப்பிடுவா, ராத்திரி வேலையில திட்டமா சாப்பிடுவா. ஏன்? மத்தியானம் நிறைய வேலை செய்வோம், புத்திக்கு வேலை செய்ய கொடுப்போம், உடம்புக்கு வேலை கொடுப்போம், அத மாதிரி கொடுத்ததுனால நல்லா ஜெயிச்சிடும். ராத்திரி வேலை அப்படி இல்லை, திட்டமா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவோம். இப்படி தூங்குறதுனால நமக்கு உடம்புக்கு இதமா இருக்கும், ஒரு பத்து திச்சுட்டு இருக்கும் காலவேறேனு. அந்த மாதிரிதான் இங்கேயும் எத்தனையோ ஒரு ஐகவர்த்தியம்ன்றது இதுதான். அதனால பேதம்ன்றது சொல்லப்படுறது, பேதம் ஒன்றியே சொல்லப்படுறது, அபேதம் ஒன்றியே சொல்லப்படுறது. அப்படிலாம் வேண்டாம், விரோதமும் வேண்டாம். வேற என்ன பண்ணணும் அப்படின்னு? வேதாபேதங்கள்லாம் குணோபுதம்மாறும் அனுபவம்மாறும் அர்த்தம்தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வேத்தியமான உபாசிய ஆகாரம் இருக்கு, அதனுடைய நியமத்தை, இயத்தா நியமத்தை சொல்ல வரது. அப்படி சொல்றதுனால எந்த விருத்தமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. இதுதான் எந்திரமான இதானியும் பிரம்மோபாசனானாம் குணோபசன்மார விகல்ப நிர்ணயாய வித்யா பேதா பேதவிந்த பிரஸ்தூயத்தே அப்படின்னு சாச்சியார் பாஷகாரர். இந்த மாதிரி சாதிச்சதுனால எந்த விரோதமும் இல்லாததுனால ஒரே பத்ததியில அர்த்தத்துல போயிட்டு இருக்கு, ஒரே சேனல்ல போறது. அது எந்த விருத்தத்தையும் விரோதத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்காது.
ஆகவே இந்த கேள்வியே தவறு. அதனால வித்தியில இத்தனை குணங்கள் இருக்குன்னு சொல்றதுலதான் இங்க தாத்பரியம். அதுக்கோசம்தான் இந்த பாதம் வந்தது. அதனால அதெல்லாம் விரோதம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். இப்ப பாருங்க, ஏகஸ்மின் ஏவ பாதே நிபுணநாயகர்த்தர்க்கணம் சாத் பேதோ பேதோ விஷய பவேத் அந்யான பிரசங்கா தஸ்மாத் அஸ்மின் பிரகீர்ணா நய விததிரிதி பிரேக்ஷித க்ரந்தஜோத்யே வேத்யாவச்சின்ன வித்யா நியமகிருதயம் இதி ஐதமர்த்தியம் சமர்த்தியம். கவிதார்க்கிருதிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.